இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஏபிக் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இஏபிக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதற்கு கீழே டவுன்லோட் இஏபிக்னு இருக்கும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இஏபிக்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இஏபிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் மொபைல் மூலமாகவும் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவும் டவுன்லோட் செய்து நீங்கள் பிரிண்டர் எடுத்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இஎபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இஎபிக் கார்டு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, ஓட்டர் ஐடி நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாத சமயத்தில் கலர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க, யாரெல்லாம் நவம்பர் 2020க்கு பிறகு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இஏபி கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். அவங்களுக்கான ஆப்ஷன் தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கு பதிலாக இதை ஆல்டர்னேட்டாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டு எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுமோ அதே அசமமான அளவு இந்த இஏபி கார்டும் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு இதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, என்விஎஸ்பி வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இஏபிக் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எபிக் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இஏபி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இஏபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்விஎஸ்பி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண தான் சில சர்வீஸில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூசர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு மறுபடியும் வந்து நீங்கள் என்விஎஸ்பி வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் கோட் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இஎபிக் நம்பர்னு இருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணலாம். அப்படி தெரியலனா இஎபிக் செலக்ட் பண்ணிவிட்டு இஎபிக் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட்டில் போயிட்டு தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இஷ்யூ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென் ஓடிபி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுடைய இஏபி கார்டு பிடிஎஃபாக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, நேம், கியூஆர் கோடு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இஏபி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.